உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் பிரசன்னம் கேட்கணும்னா, அதாவது சாமி கேட்கணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்பி வைங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே வந்து உங்களுக்கு சொல்லப்படுங்க. மறக்காமல் மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். வண்டி மாடு துரத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது உங்களை ஒரு வண்டி மாடு உங்களே துரத்திட்டு வருது, துரத்துகிற மாதிரியோ அல்லது முற்ற மாதிரியோ உங்களுக்கு வந்து கனவுல வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக காலதாமதங்கள் உண்டாகும். அதாவது ஒரு புதுசாக வந்து நீங்கள் அதோட சேர்த்து ஏதாவது வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னாலோ, இல்லை தொழில் வந்து மற்றவங்க உங்கள் கிட்ட வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு தொழிலை வந்து கொடுத்து இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வேலை சார்பாக சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீ எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த தொழில் வந்து உங்களுடைய கைக்கு வர்றதுக்கு வந்து கால தாமதமாகும். அப்படியே நீங்கள் செஞ்சு கொடுத்தாலுமே உங்களுக்கு அதுக்குரிய வருமானம் அப்படிங்கிறது காலதாமதமாகும். இதுவே வந்து எருமை மாடு வந்து துரத்துவதாக நீங்கள் வந்து கனவு கண்டீங்க அப்படின்னா, அது ரொம்பவுமே வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில். வந்து மீள முடியாத துயர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அப்போ முன்கூட்டியே நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணலான்னா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ரீதியாகவும் உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பை வந்து நீங்கள் அதிகரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களால் மீண்டு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி